வெல்கம் டு வெட்டி விலாக். இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ரெண்டாவது வார்த்தை மாதிரி தான் இருக்குது. செக்யூரிட்டி 5000 ரூபீஸ் ஃபைன். அண்ணா வந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி வழி எங்க இருக்குது? காசு யார்ட்ட இருக்குது போறதுக்கு? ஹாய், வார வாரம் ஆற வாரம்ங்கிற மாதிரி வாரத்துல கிடைக்கிற ஒரு நாள் லீவ் எடுத்து வீட்டுலயே சும்மா இருப்பு இல்லாம கையில கிடைச்ச கேமரா எடுத்து விலாக் பேர்ல வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல போட்டு அப்பா தாயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு பிச்சை கேட்கறதே ட்ரெண்டிங்கா போன இந்த ஒரு காலகட்டத்துல நாம மட்டும் என்ன விதி விலக்கா? வெல்கம் டு வெட்டி விலாக். இன்னைக்கு வந்து துபாயில இருக்கிற இந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவை சுத்தி பார்க்க போறேன். அது மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்கிற துபாய் மாலையும் பார்க்க போறேன். ஏன்னா ரெண்டுமே ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க மாதிரி வான உயர்ந்த பில்டிங் ஒரு பக்கமும் அதுக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஷாப்பிங் மாலும் துபாய் மாலும் இருக்குது. சோ இது இந்த விலாக் கொஞ்சம் பெரிய விலாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசா இருந்தா பார்ட் 1 நானே பிரிச்சு போட்டுறேன். ரொம்ப சின்னதா, அதாவது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள இருந்தா சிங்கிள் வீடியோ போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாத்தையுமே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. முக்கியமா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்க. மணி வந்து 11:30 ஆகுதுங்க. ஆனாலும் ஒரு வெயிலே தெரியல, வெயில் அடிக்குது ஆனாலும் வெயில் தெரியல, பயங்கரமாக குளிருது. ஏன்னா விண்டர் சீசனில் துபாயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளைமேட்லாம். ஸோ செம்மையாக காத்திருக்குது, சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து துபாய் மாலுக்கு மெட்ரோ வழியாக வரீங்க அப்படின்னா அந்த மெட்ரோவில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், டைரெக்டாக துபாய் மால் தான் போவோம். அது கீழே இறங்கி நடக்க வேணாம்னு சொல்லிட்டு மேலேயே பாதாசாரிகள் நடப்பதற்காகவே வச்சிருக்கிறாங்க மெட்ரோவில் இருந்துட்டு துபாய் மாலுக்கு. துபாய் மாலில் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி புர்ஜ் கலிஃபாவுக்கு வந்துடலாம். அந்த ஒரு வியூ வேணாம், கீழே ரோடு மூலியமாக இறங்கி நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க தோணுச்சு. ஸோ அதான் மெட்ரோவில் வந்துட்டு டேரெக்டாக கீழே அப்படியே ரோட்டில் இறங்கியாச்சு. ரோட்டில் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபோட அடிவாரமே தெரியும் உங்களுக்கு. அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் அப்படியே வானுவேந்த பில்டிங்கை பார்த்து ரசிக்க வாய்ப்பு நீங்கள் ரோடு வியூவில் வந்தால் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் புர்ஜ் கலிஃபாவுடைய அடிவாரம். அங்கே இருந்துட்டு வா, நீங்கள் அப்படி மெட்ரோ லிங்க் வழியாக போகாமல் கீழே ரோடு வழியாக இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ஒரு ஆண் சிலை ஒரு பெண் சிலை இருக்குது. அந்த ரெண்டு சிலையும் ரோட்டில் நின்று அப்படியே புர்ஜ் கலிஃபாவை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு வியூ உங்களால் பார்க்க முடியும். இது நீங்கள் மேலே மெட்ரோ லிங்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒருத்தர ரோடு வழியாக நடந்து வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்றத. நீங்கள் அப்படி நடந்து வரும்போது ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலைக்கு பக்கத்துலேயே உட்காந்து ரசிக்கிற மாதிரி பெஞ்செல்லாம் கட்டையில் இல்லை கல்லில் செஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. நீங்களும் அந்த சிலை கூடயே உட்காந்து அப்படி புர்ஜ் கலிஃபாவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. ஆனாலும் வெயில் நேரத்தில் வந்துட்டீங்க, சூரியன் கண்ணை குத்து. ஸோ ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அந்த சிலை கூட சேர்ந்து இந்த பில்டிங்கை ரசிச்சுட்டு அப்புறமா ஏச்சு உள்ள போலாமா? இந்த புர்ஜ் கலிஃபாவை சுற்றி நிறைய செக்யூரிட்டிஸ் நிற்கிறாங்க. பின்ன வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்னா சும்மாவா? அதில் ஒரு செக்யூரிட்டி கிட்ட வந்து தமிழ் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்க, சுற்றி நிறைய சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது, யாராவது பார்த்தாங்கன்னா ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சுருவாங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு அவர் வேலையை அவர் சிறப்பாக செஞ்சுட்டாரு. நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்யணுமா இல்லையா? ஸோ வேறு இடத்துல போய்ட்டு வீடியோ எடுக்கலான்னு நானும் கிளம்புறேன். இதாங்க துபாயில் பெரிய பிரச்சனையே, நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்துலையும் வீடியோ எடுத்துட முடியாது. பொது இடத்துல வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க இல்லாமல் நமக்கு தெரியாமல் வேறு யாராவது ஒரு பெண்ணோ இல்லை ஒரு குழந்தையோ உள்ளே வந்துட்டாங்க நம்ம எடுக்கிற வீடியோவில் அப்படின்னா அவங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம கேமராவை சீஸ் பண்ணி நம்மளை ஜெயிலில் வைக்கிறது கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த ஊரில் சட்டம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக வீடியோ எடுங்க, ஓகேவா? பொது இடத்துல டப்புன்னு கேமரா ஒத்திக்கி எலாபரேட்டாக எல்லாத்தையும் வீடியோ எடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. துபாயை பொறுத்த மட்டும் ரோடு கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஜீப்ரா கிராஸில் மட்டும்தான் பண்ணணும். அதுவும் அந்த ரெட் லைட் எரியும் போது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. கிரீன் லைட் நமக்காக போடுவாங்க, அப்போ தான் நடந்து போகணும். அது அந்த கிரீன் லைட் பிளிங்க் ஆகும்போது தான் பிளிங்க் ஆயிடுச்சு ஓடிடலாம் நிற்கிறதுக்குள்ள அப்படின்னு ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் ஃபைன் போட்டுருவாங்க. ஃபைன்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 300 திரகம். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5000 ரூபீஸ் ஃபைனு. அதுக்கு 5000 கட்டுறதுக்கு நின்று போறீங்க போகலாம்ல? இது மாதிரி நம்ம ஊரில் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. A few minutes later. கிரீன் சிக்னல் போட்டாச்சு. ஸோ நடந்து போகிறோம். இப்படியே நடந்து போனீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவோட மெயின் என்ட்ரன்ஸ், ஆக்சுவலாக விசிட்டர்ஸுக்கு இது என்ட்ரன்ஸ் கிடையாது. ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு அங்கே போகிறவங்களுக்கு, ஹோட்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு, வேறு ஏதோ சம்திங் அஃபீஷியலாக போகிறவங்க தான் இந்த என்ட்ரன்ஸு.
அந்த என்ட்ரன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்மள மாதிரி சாதாரணமா நாளெல்லாம் போர்த்துகீஸ் என்ட்ரன்ஸ் கிடையாது, துபாய் மாவுல போயிட்டு அங்க டிக்கெட் எடுத்துட்டு தான் புத்திகள் மேல ஏறணும் அப்படின்னு. கலிஃபா கிட்ட வந்து வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு, அதுவும் இதே மாதிரி தான் வாட்டர் ஃபவுண்டன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ அது ஈவினிங்ல மட்டும்தான், இதை விட பிரம்மாண்டமா இருக்கும் அது. அது வீடியோல நான் ஆட் பண்றேன், லாஸ்டா பாருங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வாட்டர் ஃபவுண்டனுக்கு முன்னாடி முகமது பின் ரஷீத் த ரெசிடென்ஸ் அப்படின்னு இருக்கு, என்னதான் இருக்குது அப்படிங்கறத மேல போய் பார்க்கலாம். கலிஃபாவுடைய ஓகே, தேங்க்யூ. செக்யூரிட்டி அப்படியே போ போ போர் கையை காட்டுறதுனால போயிங். அங்கே ஏதோ ரெசிடென்ஸ் போட்டிருக்கா, சரி உள்ள ஏதாவது சின்ன ஹோட்டல் இருக்கும், அங்கே இருந்துட்டு வீடியோ எடுக்கலாம். உள்ளே வந்தா அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு புர்ஜ் கலிஃபாவுக்கு. பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க செக்யூரிட்டிலாம். இவ்வளோ உயர்வான பில்டிங் இங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு தமிழ் படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது, நெஞ்ச முண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அந்த படம் தான் நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு வரி வரும் இல்லையா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அப்படின்னு பாட்டு, நல்ல பாட்டு அது, என் வாய்ஸால பாடி கெடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் வந்து ஓலை குடிசை இல்லாலுமே கூட இவ்வளவு உயர்வான பில்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த நாலாவது வரியில வர ரெண்டாவது வார்த்தை மாதிரிதான் இருக்குது. எட்நூத்தி 828 மீட்டர் ஹைட் இருக்கிற இந்த பில்டிங்க துபாயில நீங்க எங்க நின்னு பார்த்தாலும் ஈஸியா உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுறோம், ஏன்னா அவ்வளவு ஹைட். பின்ன வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்னா சும்மாவா? இந்த பில்டிங்ல போய் பாக்கிறதுக்கு நீங்க பணம் கட்டினாலே போதுங்க. அதாவது லெவல் 124, லெவல் 125, லெவல் 148 சொல்றாங்க. லெவல்ன்றது ஃபுளோர் தான் சொல்றாங்க. ஸோ நீங்க 124வது ஃபுளோர், 125வது ஃபுளோர் போனோம்னா கொஞ்சமா காசு கொடுத்தா போதும், அதாவது ஒரு 200 கிராம்ஸ், 175 கிராம்ஸ். அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வேரி ஆகும். 148 148வது மாடிக்கு போனோம் அப்படின்னா நீங்க 500 கிராம்ஸ் பே பண்ணா போதும். காசுக்கேற்ற தோசை அப்படின்ற மாதிரி தான், நீங்கள் காசு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அப்படி மேலே போயிட்டு கீழே எட்டி பார்த்து ரசிக்கலாம், கொஞ்சம் காசு கம்மியாக கொடுத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கீழே நின்று அப்படி கீழே எட்டி பார்த்து ரசிக்கலாங்க. அதாவது டாப்பில் இருந்து பாட்டத்தை பார்த்து ரசிக்கலாம் காசுக்கேற்ற மாதிரி, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த புர்ஜ் கலிஃபாவில் இருக்கிற லிஃப்ட் வந்து வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் லிஃப்ட்டு, அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு ஃப்ளோர் போகும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போதும் அப்படியே காதெல்லாம் அடைக்கும் பயங்கரமாக, அந்த ஃபீலும் செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி நான் போயிருக்கேன், அப்போ நிறைய வீடியோலாம் எடுக்க விடலைங்க, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி எந்த வீடியோவுமே எடுக்க விட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த புர்ஜ் கலிஃபாவில் டெய்லி ஈவினிங் எல்இடி ஷோ ஒன்று பண்ணுவாங்க, அதை பார்க்குறதுக்கு பயங்கர சூப்பராக அற்புதமாக இருக்கும். ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு ஸ்பெஷல் டே வருது அப்படின்னா அந்த கண்ட்ரியோடைய ஃப்ளாகை இந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவில் ப்ளே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் சுதந்திர தினமோ குடியரசு தினமோ வருதுன்னா நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை இந்த புர்ஜ் கலிஃபாவில் ப்ளே பண்ணுவாங்க, அதுவும் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். பின்ன வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்னு ஒரு அதிசயம், அதில் நம்ம இந்தியன் ஃப்ளாக் பறக்கிறது எவ்வளோ ஒரு சூப்பரமான விஷயம் இல்லை. இந்தியன் ஃப்ளாக் மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ரஷ்யான்னு ஏகப்பட்ட கண்ட்ரியோட ஃப்ளாக் இதில் பறக்க விட்டுருக்காங்க. ஐ மீன் எல்இடி ஷோவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஏங்க, நம்ம ஷாருக்கானுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணியிருக்காங்க புர்ஜ் கலிஃபாவில் எல்இடி ஷோவில். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஈவினிங் வாட்டர் ஃபவுண்டன் நடக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா உங்களுக்கு. ஸோ அங்க வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கும், அதுல தண்ணி நிரப்பி அதுலதான் வாட்டர் ஃபவுண்டன் வாட்டர் டால்ஸ் தான் நடக்கும். எங்கேருந்து அந்த ஏரி தண்ணி வருது, எப்படி தண்ணி நிரப்புறாங்க அப்படின்னு ஒரே டவுட் ஆனது எனக்கு, இன்னைக்குதான் தெரியுது. எடுத்துட்டு வராங்க அப்படியே ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே கொண்டு போறாங்க, செம்மையா இருக்கு. நீ தான் இது எனக்கு தெரிஞ்சது, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மெட்ரோ லிங்க் வழியாவே துபாய் மாவுல போயிருந்தா இதெல்லாம் பாத்துருக்க முடியாது கண்டிப்பா. ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை ரோடு வழியா நடந்து வந்து பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்குது வியூஸ் எல்லாம். மோகன்ராஜ், என் பேரும் மோகன்ராஜ், இவர் பேரும் மோகன்ராஜ், மோகன்ராஜ் ஸ்கொயர். இன்னைக்கு வந்து
பூஜ் கலிஃபாவும் துபாய் மாலும் சுத்தி பார்க்க போறோம். ரெண்டு பேருக்கு லீவு, சாரி எனக்கு லீவு, அவருக்கு நைட் ஷிஃப்ட். பாவம் புள்ள தூங்கும் இல்ல. இந்த வாரத்துல முத முத ஃபர்ஸ்ட் நைட் ஷிஃப்ட் பாக்க போறாரு. சோ தூக்கம் வரல பகல்ல, நானும் கூட வரேன் அப்படின்னு அடம் பிடிச்சு கிளம்பி வந்ததுனால கூட்டு வந்துட்டேன். அவரும் வந்துட்டாரு. இன்னொரு நாள் வெளில கூட சத்தியமா வரமாட்டான்ட்டு. ஒரு வீடியோ ஒரே ஒரு ஷாட் எத்தனை தடவை நீ திரும்ப திரும்ப எடுப்ப, செக்யூரிட்டி வந்து போகுது நீ வீடியோ எடுத்தது கிளம்பு அப்படின்னு அடிச்சு ஊத்துற அளவுக்கு நான் இன்னைக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். அவரும் வந்துட்டாரு. இனிமே நான் கூட்ட வருவோம், நீ கண்டிப்பா வருவ. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க நாட்டுக்கு பாடி ஸ்ட்ராங் தான். அப்போ துபாய் மாலுக்கும் அடுத்து டாப் குச்சிக்கல் போயிட்டு மேல போறதுக்கு வழி இங்க இருக்குது அப்படின்றாங்க. வழி இங்க இருக்குது, காசு யார்ட்ட இருக்குது போறதுக்கு? இங்க அமேசான் மாதிரி துபாயில வந்து லூன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு. அமேசான் மாதிரியே தான் அப்படியே. ஸோ அவங்களோட விளம்பரம் ஒரு கார் ஒன்று வச்சிருக்காங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா வாட்டர் பெப்சி, வாட்டர் பெப்சி கோக் எல்லாமே இருக்குது. ஸோ குட்டி கார் பாருங்க, நம்ம காசு போட்டா அப்படியே கிரெடிட் கார்டோ காசோ போட்டீங்கன்னா பெப்சி வாட்டர் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் அந்த விளம்பரம் யுக்தியை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு. இந்த புர்ஜ் கலிஃபா வந்து 2004 ஜனவரி கட்ட ஆரம்பிச்சு 2009 அக்டோபர்லாம் முடிச்சுட்டு 2010 ஜனவரியில ஓபனே பண்ணிட்டாங்க. நம்ம ஊர்ல பாலம் கட்டவே பல வருஷம் எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ற வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு நீங்க வந்து பாக்குறதுக்கு. அது சரி, இந்த ஊர்ல மட்டும் எப்படி போவாங்க? இவ்வளவு பெரிய பில்டிங்கே இவ்வளவு அசால்ட்டா கட்டி முடிக்கிறாங்கன்னா பணங்க, அவ்வளவு பணம் கொட்டி கிடக்குது. இவங்க பணத்தை கொட்ட, நம்ம ஆளுங்க உழைப்பை கொட்ட, அதுல வளர்ந்து வானத்தை மூட்டி நிக்கிற பில்டிங் தான் இந்த புர்ஜ் கலிஃபா. ஓ மை காட், சீரியஸா எட்டேந்து பாக்கிட்ட அவ்வளவு பெருசா ஒண்ணும் தெரியல. கிட்ட வந்து இங்க அண்ணாந்து பார்க்கும் போது தலை கிருகிருன்னு சுத்துது. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போலாமே அப்படின்னு தோணுது. ஹைட்டு பயம் அப்படின்றவங்களுக்குலாம் கொஞ்சம் நடுக்குமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புர்ஜ் கலிஃபா கிட்ட இருக்கிற வாட்டர் ஃபவுண்டன், இது புர்ஜ் கலிஃபா லேக்னு கூட சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கிற இந்த லேக்க 218 மில்லியன் US டாலர் செலவு பண்ணி கட்டிருக்காங்க. நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணினா ஒரு 200-300 கோடிக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். இவ்வளவு செலவு பண்ணி கட்ட அளவுக்கு இந்த வாட்டர் ஃபவுண்டன்ல என்னப்பா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேக் அமைஞ்சிருக்கிறது 30 ஏக்கர்ல. இந்த 30 ஏக்கர் லேக்லயும் இருக்கிற தண்ணி ஏதோ மழை பெஞ்சு அப்படியே அவங்க சேர்த்து வச்ச தண்ணி கிடையாதுங்க. கலவு தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு அந்த சுத்தமான தண்ணியை தான் இந்த லேக்ல விட்டு வாட்டர் ஃபவுண்டன் வச்சிருக்காங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டனுக்குள்ள 6600 லைட்ஸ் இருக்கான ப்ரொஜெக்டர் இருக்குது. வாட்டர் ஃபவுண்டன் அப்படின்னாலே வாட்டர் எந்த அளவுக்கு ஹைட் போதோ அந்த அளவுக்கு நம்மளும் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு போகலையா. இந்த வாட்டர் ஃபவுண்டனில் கிட்டத்தட்ட 153 மீட்டர் ஹைட் அளவுக்கு வாட்டர் போகுது. இந்த ஃபவுண்டனுடைய நாசில்ஸும் பைப்பும் இவங்க ப்ளே பண்ணுற பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆகிற அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கூகுளில் கொட்டி கிடக்கு, அதை நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டர் ஃபவுண்டனை பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 50,000 to 1,00,000 பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல பாக்குறத விட நைட்ல பாக்குறது அந்த வாட்டர் ஃபவுண்டன் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த வீடியோட எண்ட்ல அதையும் சேர்த்துக்கேன், முடிஞ்சா பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா 30 ஏக்கர்ல இந்த லேக் அமைஞ்சிருக்குன்ட்டு. சோ வந்து போட் ரைடும் இதுல இருக்குது. வாட்டர் ஃபவுண்டன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போட் ரைடு கூட்டு போவாங்க. லேக் உள்ளே போட்டு நிக்க வச்சு அப்படியே அந்த வாட்டர் ஃபவுண்டனையும் பார்க்க வைப்பாங்க. இதுக்கு நீ வந்து 200 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் தான். அப்படி கொடுத்துட்டு அப்படி போட் ரைடு போனீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வெளில இருந்து பாத்துட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் நடு கடல நிக்கிற மாதிரி நடு ஏர்ல நின்றுட்டு இந்த வாட்டர் ஃபவுண்டனை பாக்குற அந்த ஃபீல் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு தமிழ்காரர் நினைக்கிறேன் பக்காவா வேஸ்ட் செட்ல வந்திருக்காரு. எப்படி அப்படி காஸ்டிங் பக்கண்ண சூப்பர்ண்ண, நாங்களா வந்துருக்கிறோம். கிட்டக்குடியா சூப்பர் சூப்பர். ஹாய் பேருண்ணாதான் உங்க பேரு? ஆராதண்ணா சூப்பர். தமிழன் பாத்தீங்களா சான்ஸே இல்ல. நீ நான் தமிழ்னா இருக்கிற என்ன பேன் சட்டை வேற சட்டையில பட்டு படம் திறந்து விட்டுட்டு அசிங்கமா இல்ல உனக்கு? அப்படிலாம் கேட்காதீங்க, தமிழ் உணர்வு இருக்குது. லேட்டி சட்டை இல்லை கையில, அதனால கட்டிட்டு வரல. இங்க
பைக்கு ஹார்லி டிவிஷன், அர்னால்டு ஓட்டுற பைக்கு, வேற லெவல் தரமா நிக்குது பைக்கு. புர்ஜ்கலிஃபா மேலே போகணும்னா ஒரு ஒரு லெவலுக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் 135 grams ஆரம்பித்து 600 grams வரைக்குமே ப்ரைஸ் இருக்குது. 135 grams கொடுத்தீங்கன்னா 120th மாடி வரைக்கும் கூட்டு போவாங்க. 600 grams கொடுத்தீங்கன்னா 155th மாடி வரைக்கும் கூட்டு போவாங்க. 500 grams கொடுத்தீங்கன்னா அட் த டாப் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் கூட்டு போவாங்க. ஓகே, அதுலேருந்து நான் 500 grams கொடுத்து போயிட்டு வந்து டூன் சைடாக வந்தேன். ஏன்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படி கீழே பார்த்து ரசிக்கலாம். ஒரு டெலஸ்கோப் பெருசாக வச்சுருப்பாங்க, பவர்ஃபுல் டெலஸ்கோப் தான், சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அது 8 வச்சிங்களா ஜூம் பண்ணி அப்படியே பார்க்கலாம். குறிச்சு அல்லாராது, அப்புறம் அட்லாண்டிஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜூம் பண்ணி கிட்ட பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் சேலரி கம்மியாக வாங்குறவங்களுக்குலாம் ஒரு 600 grams 500 grams வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்க கொடுத்துட்டு மேலே ஏறி டாப்பில் ஏறி பாட்டத்தை பார்த்து ரசிக்கிறத விட பாட்டத்தில் இருந்து டாப்பை பார்த்து ரசிச்சுக்கலாமே, இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் நானும் மேலே போகலாம். ஆல்ரெடி போயிருக்கிறதுனால இந்த வாட்டி போகலை. உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, மேலே ஏறி அப்படி டாப்பில் ஏறி பாட்டத்தை பார்த்து ரசிங்க. அப்படி முடியலன்னா நோ பே, பாட்டத்தில் இருந்து அப்படி டாப்பை பார்த்து ரசித்தாலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படி பூட்டிக்கிளி பார்த்து சுற்றி பார்த்தாலே போதும், மேலே போய் தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சில பேர் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்து மேலே என்ன தான் இருக்குது, மேலேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். அவங்களாம் வந்து தாராளமாக உடனே வாங்கி போயிட்டு வாங்க.